அந்த சாக்கடை தண்ணியிலே நாங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். வருமானம் வந்து நான் பூ விக்கிறேன். பூ வித்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. இந்த தூட்டு போனது எனக்கு வசதி கிடையாது. என் பொண்ணு பொண்ணு எனக்கு தான் மாடி. வீடு எப்படி ஓடு மழை வந்துச்சுல அது காத்துல ஓடு தூக்கிட்டு போய் இந்த மாதிரி இன்னும் மணியாவது இன்னும் வரல தண்ணி போயுது போய் வருது தண்ணி இங்கே தான் இருப்போம் அதை விட்டு அங்கே தூக்கின்னு போய் போடுறோம் இங்கே தூக்கின்னு போய் போடுறோம் சொல்லக்கூடாது அப்படிலாம் எங்களுக்கு வீடே வேணாம் ஹவுசிங் போட வேணாம் இங்கே இருந்துருவோம் கொஞ்சம் பாத்ரூம் போகிற இடம் அதை அந்த கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் எப்போ தான் மாறன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தெரில ஆனால் நான் என் பிள்ளைகிட்டே சொல்லி நிற்கிறேன் எங்கள் அப்பா எனக்கு சொன்னார் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் தாத்தா சொன்னாப்புல அந்த மாதிரி அப்படியே மாறி மாறி வந்து இப்போ என் பையன்கிட்ட சொன்னேன் என் பையன் அவங்க பையன்கிட்ட சொல்கிற நிலைமைக்கு வந்துருக்கு எழும்பூர் பகுதிக்கு உட்பட்ட எட்டாவது மண்டலத்தில் இருக்கிற ஓட்டு சுருக்காடு ஒட்டியே இருக்கிற திடிநகர் பகுதி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக எந்த அடிப்படை வசதி இல்லாமல் இந்த மக்கள் வந்து எந்த ஆட்சி மாறினாலும் இப்படி தான் அவங்களோட நிலைமை இருக்குது முதல் முறையாக கலைஞர் திமுக ஆட்சியில் குடிசை மாற்று வாரியம் உருவாக்கின போது தற்காலிக குடியிருப்பாக குப்பை மீட்டை சீர்படுத்தி இந்த மக்கள் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற திடீர்நகர் சாலைமருகு ஆர்கே நகர் புனிதல மக்கள் இங்கே குடியேறினாங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் மேலே இந்த மக்கள் வந்து இங்கே குடியேற்றிருக்கிறாங்க இந்த காலியாகிற இந்த இடம் இந்த 18 அடுக்குமாடி குடியிருப்புலாம் வந்து நாங்கள் இந்த ஏரியா மக்களில் வந்து மீன் பிடிச்சி என் சின்ன வயசில் வந்து நெல் அறுவடை செஞ்ச விவசாயம் செஞ்ச ஒரு இடம் தான் ஆனால் இந்த பிளாட்டுக்கு வந்து பட்டா போட்டு நார்த் இந்தியன் பணக்காரர்கள்லாம் குடியிருக்கிறாங்க ஆனால் இந்த மக்கள் வந்து 50 வருஷமாக எந்த அடிப்படை வசதி இல்லாமல் தான் இங்கே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிக தற்கொலை நடந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த திடீர்நகர் பகுதி ஓட்டேரி சுருக்காடு ஒட்டியே இருக்கிற இந்த பகுதியில் தான் வந்து அதிக தற்கொலை இருக்குது இங்கே இருக்கிற வாலிபர்களும் சரி இங்கே இருக்கிற பெண்களும் சரி 10ஆம் வகுப்பே தாண்ட மாட்டுறாங்க அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற இடவசதி அடிப்படை வசதி ஒரு பெரிய காரணமாக இருக்குது இங்கே இருக்கிற வயசு வந்த பெண்கள் வந்து கழிவை கழிக்கணும்னா உபநீரை வந்து பாத்ரூம் போடணும்னா டாய்லெட் போடணும்னா இந்தமாரி ஓப்பன் பிளேஸில் மறைமுகமாக வந்து தான் போனோம் அவ்வளோ நெருக்கடியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மழை வெயில் ஓட்டுல வந்து வெயில் வெளியே அடிக்கிற வெயில் விட வீட்டுக்குள்ள இருக்கிற வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வீட்டுலேயே வந்து கழிவுநீர் வந்து சொர்க்கம் ஆனால் இந்த மக்களுக்கு வந்து அடிக்குமாடி குடியிருப்பை இதே இடத்துல கட்டித்தர வேண்டுமென்று சொல்லி பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற இடதுசாரி கட்சிகள் மற்ற ஜனநாயக சக்தியெலாம் போராடுறாங்க ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் சட்டமன்றத்தை தீர்மானம் போடுறாங்க ரிப்பன் பில்டிங்கில் தீர்மானம் போடுறாங்க ஆனால் இந்த மக்களுக்கு இது வரைக்கும் வந்து இந்த இடத்துல அடுக்குமாடி கட்டித்தர மாறாங்க என்ன காரணம் தெரியல ஆனால் இடம் தற்காலிக குடியிருப்பதுக்கும் இடம் இருக்குது உலக வங்கி பண்டு இருக்குது ஆனால் இந்த மக்களுக்கு ஒரே தீர்வு வந்து இதே இடத்துல வந்து அடுக்குமாடி கட்டித்தர குடியிருப்பு வந்து கட்டித்தர்றது தான் எங்களுக்கு தீர்வாக இருக்கும் இந்த வீடு கட்டி கொடுத்து நாங்களாம் சின்ன சின்ன பசங்க இந்த வீட்டுக்கு நாங்கள் வர சொல்ல எங்கள் அப்பா இருக்கு வர சொல்ல அப்பத்துலேருந்து எங்களுக்கு மழை பெய்ஞ்சா தண்ணி ரொம்பிடும் எந்த ஒரு வசதியும் இல்லை காவா வசதி இல்லை தண்ணி போகிற வசதி இல்லை சின்ன சின்ன சந்தா இருக்குது உள்ளே வர்றதுக்கு இதில் தான் டெய்லி போயிட்டு வரீங்களா இதில் தான் போயிட்டு வருவோம் ஒரு சண்டானா கூட எங்களால் ஓட முடியாது ஒளிய முடியாது ஒரு குழந்தைங்களை தூக்கின்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது இதில் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆனாலும் சரி தீ விபத்து ஆனாலும் சரி இதில் தான் நாங்கள் பூந்து வச்சுக்கின்னு ஓடணும் அதில் எத்தனை பேர் சாவாங்க எத்தனை பேர் பாதிப்பாங்கன்னு எதுவுமே தெரியாது இப்படி தான் இருக்கோம் காலத்துக்கும் நாங்கள் இப்படி தான் இருக்கணும் பக்கத்துலேயே வந்துட்டு சாக்கடையெல்லாம் ஓடுது இங்கேயே வந்து இங்கேயே வந்து நம்மளால் உட்காந்துருக்க முடியல அவ்வளோ ஸ்மெல் வருது எப்படி இங்கே இருக்கீங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுதான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறோமே 20 வருஷமாக நாங்கள் இது தான் பட்டுனுங்கிறோம் இந்த கஷ்டம் தான் பட்டுனுங்கிறோம் சாக்கடை மழை பெஞ்சாக்கா சாக்கடை தண்ணி எல்லாம் உள்ளே வந்துடும் உள்ளே வந்து எல்லாம் ரொம்பிடும் எப்போ மழை நிற்கிதோ அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் போவோம் அது வரைக்கும் தண்ணி போவாது அந்த சாக்கடை தண்ணியிலே நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்குன்னு இருப்போம்
இப்படியே தான் இருந்தோம். காலத்துக்கு குழந்தைங்களெல்லாம் தூக்கி தூக்கி மேலே கட்டில் மேலேயோ டேபிள் மேலேயோ அந்த சாப்பாடு செய்கிற இடத்து மேலேயோ உட்கார வச்சுன்னு இருப்போம் நாங்கள். அந்த சாக்கடை தண்ணி தான் நாங்கள் நன்னு கிடக்குறது. ஒரு 40-50 வருஷமாக இருக்கிறோம் சார் இங்கே நாங்கள். ஆனால் எங்களுக்கு எந்த வசதி வாய்ப்போ எதுவுமே கிடையாது. பாத்ரூம் இல்லை எங்களுக்கு, எதுவுமே இல்லை. மழை வந்தால் கூட எங்களுக்கு தண்ணி ரொம்பிட்டு நாங்கள் அது மேலே தான் ஸ்லாப் மேலே எங்கன்னா படுத்துக்குவோம். எங்களுக்கு இடம் வசதி எதுவுமே இல்லை. எங்களுக்கு இடம் இதை மாற்றி கொடுத்து எங்களுக்கு இங்கே கட்டி கொடுத்தா கூட போதும். வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சார். நீங்கள் மழை வந்தால் கூட இந்த இடத்துல வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காவா தண்ணி ட்ரைனேஜ் ஃபுல்லாக அது மேலே எல்லாமே மிதக்கும். இப்போது எனக்கு கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆயிடுச்சு. நான் இந்த 22 வருஷமாக எனக்கு 3 பசங்க நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். நாங்கள் செஞ்சு தரோம்மா, எல்லாம் பண்ணி தரோன்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லை. வேற ஒரு இடத்துல உங்களுக்கு கட்டி கொடுத்தா ஓகேவா? ஆஹா, எங்களுக்கு இதே இடத்துல கொடுத்தா தான் சார். ஏன்னா எங்கள் பசங்க படிப்புலாம் எங்களுக்கு எந்த வசதியே இல்லை. படிக்க வைக்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. நாங்களாம் இதில் தான் எல்லாருக்கும் இங்கே தான் பக்கத்தில் வீட்டு வேலை பிளாட்டில் செய்கிறோம். நாங்களாம் வீட்டு வேலை நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கோம். எங்களுக்கு பஸ் செலவுலாம் எதுவுமே நடந்தே வேலைக்கு போயிட்டு வருவோம். எங்களுக்கு வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது சார். எங்களுக்கு இந்த இடத்த விட்டால் வேறு எது இடமும் எங்களால் பிழைக்க முடியாது. நாங்கள் இருக்கிறோம் ஒரு 55-60 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். என்ன பசங்கள்லாம் இந்த இடத்துல தான் பிறந்துதேன். நான் வந்தது எங்கள் வீட்டுக்காரர் நான் எங்கள் 2 பசங்க இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். 50 ரூபா சாலமன் நகர்லேருந்து கொடுத்தாங்க. அதை வாங்கி இடத்துக்குன்னு இடத்த காட்டினாங்க. நாங்கள் வந்து இந்த இடத்த நாங்கள் பிடிச்சி கட்டினோம். அதுலேருந்து 60-65 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு எங்களுக்கு யாருமே இல்லை. வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? வருமானம் வந்து நான் பூ விற்கிறேன். பூ விற்றா தான் எங்களுக்கு சாப்பாடு. இல்லையா எங்கள் பொண்ணு போச்சுன்னா வீட்டு வேலைக்கு ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கும். இப்போ அதுக்கு உடம்பு சரியில்லாத போடுவோம். அது நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ இன்னும் ரொம்ப எனக்கு அதிகமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குதேப்பா. எனக்கு யாருமே கிடையாது. வீடு உங்களுக்கு கட்டி தரணும்னா இங்கே தான் வேணுமா? இங்கே தான் எங்களுக்கு வேணும் சாமி. வேறு எங்கன்னா நாங்கள் பிழைக்க முடியாது. இந்த இடத்துல வந்து கடை கத்தர்வெல்லாம் கிட்ட. எங்கே போனாலும் எங்களுக்கு கிட்ட. ஒரு தூரமாக ஒரு சினிமா கினிமா போய் பிள்ளைங்க பார்த்துட்டு வந்தால் கூட தைரியமாக வரோம் இந்த ஊருக்கு. வேறு ஊருக்கு போனால் நம்ம பிள்ளைங்களை வச்சுக்கின்னு பயமாக இருக்குது. எங்களுக்கு இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி எங்களுக்கு கட்டி கொடுத்தா போதும். நான் கற்று தெரிஞ்சு நான் இங்கே தான் இருக்கிறேன். என் கூட பண்ண நான் கற்று சொல்லலை. நாங்கள் இங்கே தான் இருந்திருக்கோம். இந்த இடத்த விட்டு போனால் எங்களுக்கு வசதி கிடையாது. என் பொண்ணு பிள்ளைங்க நாங்கள் தான் மாடி. அதனால நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு இடம் கொடுத்துருங்க. அதுதான் சொல்ல மாட்டேன். வீட்டு வேலை சார் மாதம் ஒரு 1000 ரூபாய் தான் சம்பாதிப்பேன். நான் அதுவும் நிறுத்திட்டாங்க. அடிக்கடிக்கு உடம்பு சரியாயிரேன். கொண்டா அடிச்சுக்கிது. பேச வரமாட்டேன்னு நின்றுட்டேன். நான் அம்மா வானாயிட்டாங்க. நான் பூ வைத்து உங்களை காப்பாற்றுறேன் நீ போவாதேன்ட்டாங்க. அப்படி சொன்னால் வேலைக்கு போகிறமானா பசங்களை பார்த்து நின்று வீட்டில் இருந்தேன். இது வீடு இதுமாரி இருக்குதுறேன். அதனால் எங்கே போகிறதில்லை. வசதி இல்லாத இங்கே தான் கண்டுக்கிறோம். நான் அம்மா தான் வியாபாரம் பண்ணுறேன். கொசு தொல்லை ராவில நோய்ங்க அதிகமாக ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடம்லாம் போடுதுங்க. சுத்தமத்தமாக இந்த ஊர் இருந்தால் தானே நல்லா இருக்கும். பண்ணவே மாட்டாங்க யார் பாரு. ஓட்டு வாங்கினாங்க என்ன ஆச்சுன்னு தெரில. வருதே இல்லை. அவங்க தாத்தில அவங்கவுங்க ஓட்டு வாங்கினா அவங்கவுங்க வசதியாக இருக்கிறாங்க. உள்ளே வந்து வீட்டு வீட்டு கேட்டு தான் போனாங்க. ஜனங்க பாதி பேர் போட்டு தான் நாங்கள் ஓட்டேன்னா. ஆனால் குழாய் லைன் போட்டிருக்காங்க. காவா எடுக்க மாட்டுறாங்க. ஒரு இடம் கிளீன் பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. வசதியை பார்த்து செய்கிறாங்க. ஏழைங்க லோல் பந்துன்னு செய்ய மாட்டுறாங்க. வீடு இந்த 3 வருஷமாக இப்படி தான் இருக்குது. முன்னே இந்த வீடு பாடுபடுறதுக்கு யாருமே இல்லை. ஒரு லோன் கூட கொடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் இப்படி இருக்கிறீங்க எப்படி கட்டுவீங்க லோன்றாங்க. நீ வாங்குற மாதம் 1000 ரூபாய்க்கு எப்படிமா லோன் கட்டுவேன்றாங்க. எத்தனை வருஷமாக இருக்கு இங்கே இருக்கீங்க? உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள். 40 வருஷமாகறாங்க. எந்த வசதியுமே இல்லை. குளிக்கோ பாத்ரூமோ துணி துவைக்கோ எந்த வசதியும் இல்லை. 40 வருஷமாக அந்த கிரவுண்டில் தான் போய் எல்லாமே செய்கிறோம்.
என்ன வேலை பார்க்குறீங்க? வீடு வேலை செய்கிறான், அவருக்கும் கூலி வேலை தான், வீட்டுக்காருக்கும் பையன் ஆஃபீஸ் போய் வேலை செய்கிறான். எதுக்கு ரொம்ப வசதியாக பார்க்குற வீடு எப்படி ஓடு, மழை வந்துச்சுல அது காற்றுல ஓடு தூக்கி போயிடுச்சு. இப்போ இந்த வீடு வீடு வந்து ரொம்ப சின்னதாக சந்துக்குள்ளே இருக்குது. இப்போ இங்கே பாத்ரூமுக்கெலாம் எங்கே இருக்கா? எங்கே பப்ளிக்கில் தான் போகிறோம், வெளியில் பப்ளிக்கில் தான் போகிறோம். இங்கே எல்லாம் எதுக்குமே இல்லை, குளிக்க கூட இல்லை. பார்த்து இங்கே தான் உட்காந்து குளிச்சுட்டு அந்த தண்ணி அங்கே போய் நிற்கும், எடுத்துகிட்டு போய்க்கிறோம், அங்கே ஊற்றிடுவோம் மண்ணு போயிட்டு. 40 வருஷமாக இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் பல ஆட்சியில் வந்து ஓட்டு வாங்க உள்ளே வந்துருப்பாங்க. வர மாட்டாங்க பாருங்க, ஓட்டு வாங்க தான் வருவாங்க, எந்த வசதியும் செஞ்சு கொடுக்க கட்டித்தரேன். எத்தனையோ வருஷமாக சொல்லியிருந்தா தராங்க, இன்னும் கட்டியே கொடுக்கல. இப்போ கலைஞர் ஆட்சியில் கட்டினது தான் இது, இன்னும் எதுவுமே வந்து பார்க்கல யாருமே. ஓட்டு வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான். எந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு மழை வந்தால் கூட வந்து இங்கே பார்க்க மாட்டுறாங்க. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போனோன்னா இங்கே தான், கிட்டே தான். ஒரு ஆஸ்பத்திரி போனோன்னா இங்கே தான். ஒரு தொழு தூரம் எங்கேயும் போக முடியாது, எல்லா சௌகரியமே நம்மளுக்கு இங்கே இருக்குது. தண்ணி வசதி கூட நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து தொழு தூரம் இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அவ்வளோ தொழுகெல்லாம் அவ்வளோ பிள்ளைங்க வேலை வெட்டி கூட வந்து ஒரு அடி தொழில் போனால் இங்கே இருக்கிறவங்க அங்கே பொழிக்க முடியாது. ஏன்னா அங்கே வெளியே இருக்கிற ஜனெல்லாம் இங்கே வந்து பொழிக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க வந்து வெளியும் போக முடியாது. ஏதோ ஒரு வீட்டு வேலை செய்யணும்னா கூட பக்கத்தில் அகத்தில் கூட ஏதோ போயிடுவாங்க, அவ்வளோ கஷ்டத்துலேயே எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் மழை வந்தால் காவா வசதி எதுவும் கிடையாது. எல்லாமே அந்த ஹவுசிங் போர்டு கட்டி கொடுக்குறது தான் நாங்கள் அதெல்லாம் நாங்கள் நினச்சின்னு தான் இருக்கிறோம், கட்டி கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களாம் நடவடிக்கை எடுத்து சொல்லணும். ரொம்ப கஷ்டத்தான் படுறோம், எங்களுக்கு ஆதரிக்கை யாரும் இல்லை. என் தம்பி பொண்டாட்டாங்க இருக்கிற சால்மான நகரில் அவத்தான் எங்களை பார்த்துக்கிறா, கொள்றான் ஒரு பிடிச்ச சோறு அவத்தான் கொண்டு கொடுக்குறான். நான் கறக்குறோம்ப்பா, எல்லாம் நீங்கள் தான்ப்பா முயற்சி பண்ணி செய்யணும். நாங்கள் வந்து ஒரு 40-50 வருஷம் இருக்கோம்ப்பா இங்கே வந்து. நாங்கள் ஹவுசிங் போர்டு தரேன்னு சொன்னாங்க, பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேருக்குல அதனுடைய அத்தாரிட்டியை வச்சுக்கின்னு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து வந்து காவை சரியில்லை, எங்களுக்கு ஹவுசிங் போர்டு வேணும். நான் தண்ணி போக மாட்டேந்து, தண்ணி வந்து அப்படியே அடிச்சு கேட்டாக்கா மெட்ரோ வாட்டர் கேளுன்றாங்க, மெட்ரோ வாட்டர் கேட்டாக்கா நாங்கள் கிடையாது கார்ப்பரேஷன்ன்றாங்க. இப்படியே இவங்க பதில் கொடுத்துங்கிறாங்க, யாருமே வந்து சொன்னாக்கா கேட்கறதில்ல. குழவங்களுக்கு அங்கங்கே நோண்டி விட்டுட்டு அப்படி அப்படியே பள்ளமாக இருக்குது. குழவம் வந்து சரி பண்ணல. இப்போ வந்து கவுன்சிலர் அவரே தான் பார்த்துட்டு கத்துட்டு போனார், ஒன்றுமோ ஒன்று வேலைக்கு ஆகல. எங்களுக்கு வந்து முத தண்ணி இப்போ பொம்பளைங்களுக்கு வந்து ஒரு ஒதுக்கப்புறம் அது ஒழுங்கான முறையில் இருக்குன்னு ஏதோ நாங்கள் இடம் இருக்குது நாங்கள் செஞ்சுக்கணும் கொண்டுக்கணும். அந்த தண்ணியாச்சும் போனோம் இல்லை, அதுக்கு வழி பண்ணி விடணும் இல்லை, எதுவுமே இல்லாத எப்படி இருந்தால் எப்படி அது தூங்க முடிஞ்ச மரம் அப்படித்தான் இருக்கும் படுத்துக்கின்னு தூங்கிக்கினேன். இதே மாதிரி இருந்தால் என் பொம்பளைங்களுக்கு என்ன வசதி இருக்குது? இந்த மாதிரி என்ன மணியாவது இன்னும் வரல தண்ணி, பொழுது போய் வருது தண்ணி, பாதி வரம் அது கூட எவ்வளோ கஷ்டமாடிக்கிறோம். சரி உங்களுக்கெல்லாம் குழாங்க போடுறேன்னு அங்கங்கே நோண்டி விட்டாங்க குழா போடுவேலை போனீங்களோட பாரு, நோண்டி நோண்டி எப்படிக்குது பாரு. நாங்கள் யார் போய் கேட்கணும்? ஓட்டு கேட்க வந்தாங்க பாரு கூட, அந்த தொண்டரங்களை தான் நாங்கள் போய் கேட்கணும். இதை சொல்லிட்டு வந்தாங்க, இதை கொண்டுட்டு வந்தாங்க, இது தான் கொடுக்குறாங்களே பதில். சரிக்கா இன்றைக்கி வருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற வார்த்தை கிடையாது. இதோ நாளைக்கு வந்துடும், நாங்கள் உட்காந்து அதை பார்த்துட்டு தான் கேட்டு தான் இருக்கணும். இது தான்ப்பா எங்களுக்கு வேறு இடத்துல உங்களுக்கு கட்டி கொடுத்தா? ஐயோ அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இதோ பக்கத்தில் காலி இது பாரு இடம், அங்கே கட்டி கொடு, நாங்கள் அது வரைக்கும் இங்கே இருக்கிறோம். கட்டி முடித்த பிற்பாடு ஒரு ஆஃபீஸர் சொன்னவர் தான் அவர் ஏற்கனவே முத வர சொல்லும் எங்களுக்கு வந்து அவர் சொன்னார், அதே இடத்துல நாங்கள் கட்டி கொடுப்போம்மா, உங்களுக்கு வந்து கரண்ட் வசதி தண்ணி வசதி எல்லா வசதியும் முடிச்சு கிடிச்சு கொடுத்த பிற்பாடு உங்களை தூக்கி நாங்கள் அந்த சைடு போடுவோம். 400-600 ஒயரிங்கில் அந்த அம்மா கட்டி கொடுப்பாங்க, நல்லா பெரிய இடம். உங்களுக்கு கட்டுற மாதிரி வேறு யாருக்கும் அந்த மாதிரி கட்டுறது கிடையாது. பெட்ரூம் பெருசு, ஹால் பெருசு, கிச்சனி பெருசு, நல்ல வசதி உங்களுக்கு அனு சொல்லிட்டு போனார் ரெண்டு ஆஃபீஸருங்க வந்து. அது சொல்லி ஆயிடுச்சு 10 வருஷம். அப்புறம் வந்து மீட்டிங் வேறு போட்டாங்க அந்த கிரவுண்டில், அப்போவும் வரேன். நாங்கள் கார்ப்பரேஷன்கிட்ட நாங்கள் காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கினோம். நாங்கள் மத்திய அரசு, மத்திய மாநில அரசு காசு கொடுத்துக்கிறாங்க, நாங்கள் அப்படியே பத்திரமா வச்சுன்னு இருக்கிறோம். இதை வந்து பள்ளம் நோண்டுவோம் எதுக்குமே, எல்லாத்துக்கும் வந்து இந்த ஊர் மிஷின் வாங்க மாட்டோம், பாம்பாய் அங்கேருந்து நாங்கள் மிஷின் வர வைப்போம். பட்டாக்குறைக்கு பணம் பத்தலைன்னா தமிழ்நாடு
அங்கே போடுவோம். இவ்வளவு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு போனவங்க தான் ஒன்றா வரணும். கொஞ்சம் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எல்லாரையும் நாங்கள் செய்கிறோம் கொள்றோம்னு அவங்க அவங்க வீட்டுக்கு நாண்டு உட்கார வச்சு போட்டா கேட்டா அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களும் வரல, நாங்களும் வருவாங்க தான் உட்காந்து கிடக்குறோம். அடிப்படி வசதி பாத்ரூம்லாம் இல்லை, இங்கே காவா அப்பப்போ அடிச்சுக்க அந்த அடிச்சு வந்தாலும் காவாலாம் அடிச்சுன்னு அடிச்சுக்கோம். மழையில் பாதிக்கப்படுறோம். நல்ல வீடு வசதிலாம் இல்லை, ஹவுசிங் போர்டு காட்டி கொடுத்தா படுறோம். அந்த வேறு எந்த இங்கே போடுறாங்க போகிறோம்லாம் இல்லை, இந்த வீடு எங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல, கஷ்டப்படலாம். வேறு இடத்துக்கெல்லாம் நாங்கள் போகிற மாதிரி இல்லை. இதுதான் நேரம் எங்களுக்கு இருக்கிறோமோ இல்லையோ, இங்கே தான் இருப்போம். அதை விட்டு அங்கே தூக்கின்னு போய் போடுறோம், இங்கே தூக்கின்னு போய் போடுறோம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் எங்களுக்கு வீடே வேணாம், ஹவுசிங் போர்டே வேணாம், இங்கே இருந்துருவோம். கொஞ்சம் பாத்ரூம் போகிற இடம் அதை அந்த கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா வெளியில் போகிறாங்க பசங்க, வயசு பசங்களாம் வச்சுன்னு இருக்கிறோம் நாங்கள். நைட்டில் போகிறாங்க, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கழிப்பிடம் எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்புறம் எங்களுக்கு இதே இடத்துல வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா இங்கேயே 15 வருஷம் 20 வருஷம் இதுக்கு மேலே வாழ்ந்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க. இதே இடத்துல கொடுத்தீங்கன்னா நாங்கள் வசதியாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் சார். அந்தந்த டைமுக்கு வந்து பார்த்துட்டு போகிறதோட சரி, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே சார். அது இந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். தேவைக்கு மட்டும்தான் வருவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் இப்போ வந்து கவுன்சிலர் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணித்தராரு, அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். இப்போ செங்கர் சுயசாலன்னு சொல்லி வச்சாங்க, அவர் கட்டி கொடுத்ததுக்கப்புறம். ஆனால் இது வந்து ஒரு 40-45 வருஷம் எங்கள் அப்பா பாட்டன் பூட்டன் வரைக்கும் இருக்கிறாங்க. இருந்து வந்து இந்த ஏரியா வந்து மட்டும் மாற மாட்டுது. நல்ல தம்பி வந்து அவர்கள் வந்து இருந்தாப்புல எம்எல்ஏ இருந்து பரிசீலிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹவுசிங் போர்டாக 7வது மாடியாக கட்டித்தரோம், லிஃப்ட் வசதியோடு கட்டித்தரேன் நாங்கள். அதுக்கப்புறம் ஆட்சி மாறினே இருக்குது, எல்லாமே நடத்துகிற மக்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, அவங்க வந்து எதுவுமே செயல்பட முடியல. இப்போ இது பார்த்தோன்னா நீங்கள் சொல்லிட்டே அவங்களாம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அவசியப்படுறோம், ஓட்டு போடும் போது மட்டும் கேட்குறாங்க. எல்லா காவா தண்ணிலையும் இந்த மாதிரி கொசுக்கடியில் வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சரியாக செயல்பட மாட்டாங்க. அவங்க அம்மா ஓட்டு போடுமா எனக்கு செஞ்சிடறேன் அப்படின்றாங்க, ஆனால் ஓட்டு போட்டால் செய்யலை, செயல்பட ஒழுங்காக இல்லை. இது அவசியம் போட எப்போ தான் மாறன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு தெரில. ஆனால் நான் என் பிள்ளைகிட்டே சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு சொன்னார், எங்கள் அப்பாக்கிட்ட எங்கள் தாத்தா சொன்னாப்புல அந்த மாதிரி அப்படியே மாறி மாறி வந்து இப்போ என் பையன்கிட்ட சொன்னேன். என் பையன் அவங்க பையன்கிட்ட சொல்கிற நிலைமைக்கு வந்துருக்கு. ஒரு அண்ணா இறந்துட்டாங்கண்ணா, பகுத்து வீட்டுக்காரங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். சாவு வைக்கிறதுக்கு சாவு ஏற்றுன்னு போனால் மெயின் ரோட்டில் தான் வைக்கணும். மெயின் ரோட்டில் வச்சா பல பிரச்சனைகள் வருது. அதில் டிராஃபிக் அடைஞ்சலா, போலீஸ்காரன் வந்து விட மாட்டானுங்க. இதே பகுதியில் 60 வருஷமாக நாங்கள் வாங்கினுக்கிறோம். பக்கத்தில் சுருகாடு இருக்குது, ஜனங்க உள்ள கஷ்டப்படுறாங்க. எந்த அரசியல் இது வந்தாலும் வாக்குத்துட்டு தான் போகிறாங்க. நாங்கள் வந்தால் அடுக்கு மாடி குடியிருப்பு கண்டிப்பாக கட்டித்தரணும்னு, ஆனால் இது வரைக்கும் வந்து தீர்வே இல்லை. இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரு கிரவுண்டு இல்லை, அது சாவு இருக்குது, ஒரு இடமே இல்லை. மயான கூட பகுத்தில் தான் இருக்குது. அதனால் பகுத்துக்கிட்டுக்காரங்க சண்டை. மெயின் ரோட்டில் தான் எல்லாமே நடக்குது. ஒரு காது குத்தில் ஒரு பிறந்த நாள் எது இருந்தாலும் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே நடத்த முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம். ஏன்னா இங்கே சரியான சாக்கடை கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. எங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டு கட்டி தரணும், அதை இதே இடத்துல கட்டி கொடுக்கணும் எங்களுக்கு ஹவுசிங் போர்டு. இங்கே வந்து நான் எல்லாமே கூலி வேலை தான் செய்கிறாங்க. பூ விற்கிறது, மீன்பாடி வண்டி ஓடுறது, ஆட்டோ ஓட்டுறது எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. வீட்டு வேலைக்கும் இங்கேருந்தான் ஜனங்கள்லாம் போகிறாங்க. நிறைய பேர் வீட்டுக்காரெல்லாம் இழந்துட்டுலாம் இருக்காங்க. தூரமாக போயிட்டு அவங்க பசங்களை படிக்க வைக்கிறது, வருது போகிறதுலாம் வந்து முடியாத காரியம். அதனால் வந்து எங்களுக்கு இருக்கிற இடத்துலையே வந்து ஹவுசிங் போர்டு நல்ல வீடாக பெருசாக பார்த்து கட்டி கொடுக்கணும். எல்லோரும் நார்மலாக எப்படி கட்டித்தராங்களோ அதுமாரி கட்டி கொடுக்கணும். அடிப்படை வசதி இங்கே சுத்தமாக கிடையவே கிடையாது. நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இருக்கிறதுல மெயினான இடம் பொஷவாக்கம்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடத்துல இந்த நிலைமையாக இருக்குது. பப்ளிக் டாய்லெட்டு எதுவுமே கிடையாது. 4 பப்ளிக் டாய்லெட் தான் இருக்குது. இங்கே வந்து ஜனங்களுக்கு வெறும் வந்து யூஸும் கிடையாது. 4 தான் இருக்குது, அதில் 2 உடஞ்சி போயிருக்கு. இவ்வளோ இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க? பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மூலிமா, ப்ரெஸ் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். இந்த மக்கள் வந்து இது பேர் அடிப்படை வசதி இல்லாமல் மிருகங்களுடைய கேவலமாக வாழ்ந்ததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா,
இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளா முன்னேறிய ஜாதிகள் என்பதாலும் இந்த மக்கள் முழுக்க முழுக்க 100% வந்து தலித் மக்கள் என்பதால வந்து இவங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னையில் 3 வருஷம் வந்து குடி இருந்தாலே அவங்களுக்கு பட்டா போட்டு பட்டா கொடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் வந்து இந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுப்பதோ அல்லது இவங்களுக்கு அடிப்படை வசதி தேடி தருவதோ அது மறுக்கப்பட்டிருக்குது. இன்னும் மொத்தமாக சொல்லப்போனால் மனித உரிமை மீறல் வந்து இங்கே நவீன தீண்டாமை நடந்துருக்கு. ஆனால் இந்த மக்களை வந்து 30 கிலோமீட்டர் அப்புறம் வந்து துரத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் வந்து அவங்க நினைக்கிறாங்களே தவிர ஆனால் இங்கே இருக்கிற மக்களுடைய கோரிக்கை வந்து இதே இடத்துல ஹவுசிங் போர்டு அடுக்குமாடி உரிமை கட்டித்தரணும், அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற காலி இடத்துல வந்து தற்காலிக குடியிருப்பை ஏற்படுத்தி இந்த மக்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தணும் என்றது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சென்னை சிட்டியில் ரொம்ப முக்கியமான இடமான புரசைவாக்கம், இது வந்து எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திடீர் நகர். இந்த நகருக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தங்களுடைய வசிப்பிடங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு நேரடியாக அவங்கள பார்க்க வந்தோம். பெரும்பாலான மக்கள் இங்கே வாழவே தகுதி இல்லாத ஒரு இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, ஓரளவுக்கு மேலே தங்களுடைய கல்வியை தொடர முடியாமல் பலவிதமான போதைகளுக்கு ஆளாகி தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறதையும் அவங்களுடைய தாய்மார்களும் மனைவிகளும் சொல்கிறத நம்மளால் கேட்க முடிஞ்சுது. பெரும்பாலான பெண்கள், இந்த ஏரியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கணவனை இழந்த பெண்களாக இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், வேறு வேறு இடங்களில் வீட்டு வேலைகளுக்காக செல்கிறாங்க. நீங்களே காட்சிகளில் பார்த்துருப்பீங்க, தலையில் இடிக்கிற அளவுக்கு வீடுகள்லாம் இருந்தது. அங்கே வந்துட்டு ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாது, பக்கத்திலே சாக்கடை ஓடுது. அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா கழிப்பிட வசதி. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கிரவுண்டில் தான் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஒருபுறமும் ஆண்கள் ஒருபுறமும் விடியற் காலையிலே போவாங்க அப்படின்ற வேதனையான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி, பல ஆண்டுகளாக இவங்கள வந்துட்டு அவ்வப்போது வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் உத்தரவாதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து வீடுகள் இது குடிசை மாற்று வாரியத்தின் மூலியமாக நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தருவோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த அறிவிப்புகள் எல்லாம் காற்றோடு கலந்துருச்சு அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ள குமுறலாக இருக்குது. விரைவில் எங்களுக்கு வந்து இதே இடத்துல மாற்று இடம் இல்லாமல் இதே இடத்துல வந்து குடியிருப்புகள் கட்டித்தரணும் அப்படின்ற ஒரு இன்னமும் இந்த அரசாங்கம் செஞ்சிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்கும் அப்படின்னு நம்மளும் நம்புவோம். ரெட்பிக்ஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆண்டனி பிரதீப்புடன் அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.